வணக்கம். சற்று முன்னிட்ட முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும். எந்த மாவட்டம் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 23, 24 ஆகிய தேதிகளில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டித்திருக்கும்னு சொல்லப்பட்டாங்க. கட்டாயம் இந்த மாவட்டமும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மழை பற்றி பல்வேறு முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு கூறியுள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும். மேற்கு திசையில் வரக்கூடிய காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தில் வரக்கூடிய 5 நாட்கள் கனமழை நீடிக்கும் என கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்கள் இடி மினகக்கூடிய கனமழையும் ஒரு சில மாவட்டம் லேசன முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக வருகிற ஆகஸ்ட் மாதம் 23 மற்றும் 24 ஆகிய 2 தேதிகளில் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய 5 மாவட்டங்கள் கட்டாயம் கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் கட்டாயம் அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை நாட்கள் குறைவான மாவட்டங்கள் மட்டும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகின்றனர். தலைநகர் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசன் முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். இன்று மற்றும் நாளை கடலோரப் பகுதியில், தமிழக கடலோரப் பகுதியில் குமரிக்கடல் பகுதியில் மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அப்போதைக்கு செல்ல வேண்டாம் என கூறப்பட்டனர். நன்றி, வணக்கம்.